ஜெர்மனில இறங்கின பிறகு கூட கேன்சல் பண்ணி ஜெர்மனில நம்ம லாக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ அதை பத்தி பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து கடைசி நிமிஷம் கேன்சல் எங்களுக்கு ஸோ எல்லாமே முடிஞ்சு அல்மோஸ்ட் நாங்கள் போகிற நேரத்தில் வந்து கேன்சல் ஆகிருந்தது ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது பிஜிஆர் ட்ரெஸ்ஸிங்லாம் உண்டா இந்த மாதிரி பல குழப்பங்கள் எனக்கு வந்து இல்லை நமக்கு வந்து அதில் தான் வந்து இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக போட போகிறோம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லை ஊர்லேருந்து யாராவது ட்ராவல் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் இந்த வீடியோ வணக்கம் நண்பர்கள உங்க பிரேம் பேசுறேன் நான் உங்க ஆர்த்தி பேசுறேன் முதல்ல வந்து நான் பிளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது நிறைய பேரோட அட்வைஸ் என்ன இருந்துச்சுன்னா ஏர் இந்தியா வேணாம் இல்லையா ஏன்னா வந்து சாப்பாடு இதெல்லாம் தாண்டி அங்கே ரெஸ்ட் கூட நல்லா இல்லை அப்படின்னு இருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஏர் இந்தியாவில் எங்களுக்கு எங்களுக்கு கனெக்ஷன் ஃபிளைட் எல்லாமே என்ன நியூ டெல்லியில் ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி ஸோ அவ்வளோ நாளை ஒரு இடத்துல போய் நம்ம வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான் ஆமா இந்த நேரத்தில் இந்த கோவிட் வந்து ரொம்ப சீக்கிரமா பரவிட்டு இருந்த நேரத்தில் பதிமூணு மணி நேரம் ஏர்போர்ட்ங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு பட்டுது முக்கியமாக பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ஃபிளைட்ல இப்போ அனுப்புறது வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் ஆமா சோ மொத்த டிராவலே பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா நான் பாத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மணி நேரம் நாற்பது மணி நேரம் நான் இருந்த இடத்துல இருந்து அதாவது ஆல்மோஸ்ட் ஒன்றரை மணி ஒன்றரை நாளுக்கு மேல அவங்க டிராவல் பண்ற மாதிரி இருந்து சில ஐடினரி பார்க்கும்போது மூணு மூணு இடத்துல சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்து ஏன்னா நாங்க வந்து சிக்காகோ இல்ல நாங்க இருக்கிறது கொலம்பஸ் சோ கொலம்பஸ்ல இருந்து சிக்காகோ போய் சிக்காகோல நியூ டெல்லி அங்க ஒரு பெரிய ஸ்டே அதுக்கப்புறம் சென்னை இப்படி இருக்கு இல்லனா இங்கேயே வந்து நிறைய ரெண்டு ஸ்டேட் இங்க ரெண்டு ஸ்டேட் மாறி அதுக்கப்புறம் நியூ டெல்லி போய் ஒரு பெரிய ஸ்டே இந்த மாதிரி தான் ஐடினரி கிடைச்சிருந்து லக்கீலி வந்து லுப்தான் சா கிடைச்சிது ஏன்னா லுப்தான் போயிட்டு வந்தவங்களும் என்ன சொன்னாங்கன்னா ஓகே லப்தான் ஒரு நல்ல ஒரு ஐடினரி ஏன்னா ஃப்ளைட் நல்லா இருந்தது بس வந்து நம்ம போற ஜர்னியுமே வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. சோ பிரேமோட ஃப்ரெண்ட் एक्चुअली Lufthansaல டிராவல் பண்ணியிருந்தாங்க இல்ல. ஆமா அவங்க தான் சொல்லிருந்தாங்க Lufthansa நல்லா இருக்கும். ஏனா வந்து நம்ம போய் பார்த்தேன்னு வெச்சுக்கோங்க. இங்க வந்து சிகாகோ நாங்க புக் பண்ணினோம். சிகாகோல ஒரு 3.5 மணி நேரம் கரெக்டா இருக்கும். டொமஸ்டிக்ல இருந்து இன்டர்நேஷனல் மாறிறதுக்கு. அப்புறம் சிகாகோ டு ஜெர்மனி. ஜெர்மனில ஒரு 3.5 மணி நேரம் கரெக்டா இருக்கும். சோ நம்ம எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு அடுத்த ஃளைட் போறதுக்கு. சோ இப்படி மாதிரி பேக்கடா சூப்பரான ஒரு ஐட்னரி இது. சோ அதனாலதான் நம்ம Lufthansa புக் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வரும்போதே வந்து இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான டெஸ்ட் அவங்க கேட்குறாங்க ரேபிட் டெஸ்டா இல்லை பிசிஆர் டெஸ்டா இந்த மாதிரி நிறைய வந்து கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ள இருந்துச்சு அதுக்கான கிளியரான ஐடியா எங்கேயுமே கிடையாது நாங்கள் ஈவன் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்லாம் கூட கால் பண்ணி கேட்டோம் என்ன மாதிரியான டெஸ்ட் வேணும் எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் எடுத்துருக்கணும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு இல்லை ஆமா ஸோ எங்களுக்கு வந்து ஆனால் நண்பர் ஒருத்தர் சொன்னிருந்தார் என்ன சொன்னா இங்கே என்னோட பக்கத்தில் நண்பர் சொன்னார் பிசிஆர் வந்து அவங்க அத்தைக்கு இப்போ அளத்துக்கும் போது பிசிஆர் எடுத்து அனுப்புனாங்க ஸோ பிசிஆர் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் லுப்தான்சா ஃபோன் பண்ணி கேட்கும் போது லுப்தான்சா இல்ல எந்த கோவிட் டெஸ்ட்டும் தேவையில்லை அப்படின்னாங்க ஸோ லுப்தான்சாவோட ஃபிளைட்டுக்கு தேவையில்லை பட் சென்னையில் நீங்க போய் இறங்கும்போது போது கண்டிப்பா அவங்க டெஸ்ட் ரிசல்ட் கேட்கறாங்க ஆமா அதுக்கப்புறம் நான் வந்து சைட்டு போய் பார்த்தேன் சைட்டு போய் பார்க்கும்போது நியூ டெல்லி ஏர்போர்ட் சைட் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ அந்த சைட்ல வந்து பிசிஆர் வந்து இம்பார்ட்டன் எப்படி இம்பார்ட்டன்னா எக்ஸப்ஷன் பண்றதுக்கு சோ ரெண்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்கறாங்க செல்ஃப் ریک్వెஸ்ட் ஃபார்ம்னு ஒன்னு இருக்கு ஆர்டி சோ நம்ம இந்தியா டிராவல் பண்றீங்கன்னா அந்த செல்ஃப் ریک్వెஸ்ட் ஃபார்ம் நீங்க சைடுல இருக்கு போய் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுங்க பிரிண்ட் அவுட் பண்ணி காப்பி எடுத்து வச்சிங்க ஓகேங்களா அந்த ஒரு ஃபார்ம் அப்புறம் எக்ஸப்ஷன் இந்த எக்ஸப்ஷனுக்கு தான் வந்து பிசிஆர் தேவைப்படுது எனக்கு புரிஞ்சு பிசிஆர் தேவைப்படுது அப்படின்னு என்ன பிரச்சனைனா வந்து அவங்க தொண்ணூத்தாறு மணி நேரம் கேட்டாங்க

மெசேஜ் நீங்க உங்க ஏரியா இருந்தீங்கன்னா சிவிஎஸ் வால்கிரீன்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம் கேக்குறாங்களா ஏன்னா வந்து நம்ம டிராவல் விசால இருக்கும்போது அவங்களுக்கு எஸ் எஸ் இருக்காது இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்புறம் அர்ஜென்ட் கேர் அர்ஜென்ட் கேர்ல வந்து நிறைய அர்ஜென்ட் கேர்ல கேக்குறது கிடையாது எடுத்து கொடுத்துறாங்க ஒன் பிப்டி டாலர்ஸ் ஓகேவா நாங்க வந்து இன்சூரன்ஸ் இருந்தா கூட இன்சூரன்ஸ் இருந்தா அதுல கவர் ஆயிடும் ஓகேவா டிராவல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு அதுல கவர் ஆயிடும் வைக்காதவங்களுக்கு ஒன் பிப்டி டாலர்ஸ் வந்து எங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு பேருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் பே பண்ணிருந்தோம் ஆமா ஒரு அர்ஜென்ட் கேர் போயிருந்தோம் அஜின் கேர் போயிட்டு எல்லாமே ஓகே அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அஜின் கேர் ரெடி பண்ணியாச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டே இருக்கும் போது எங்களால வந்து அந்த நாலு நாள் இது வந்து ஒரு ரெண்டு நாள் போயிடுச்சு சோ நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் ஐயோ இன்னும் எனக்கு ரெண்டு நாள் தான் பிளைட் இருக்கோ உங்களால ரிசல்ட் தர முடியுமான கண்டிப்பா முடியாட்டாரு அட்லீஸ்ட் மூணு நாள் வேணும்னாரு அப்பதான் நான் எக்ஸெப்ஷன் ஃபார்ம் திரும்ப படிச்சு பார்த்தேன் அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா நீங்க வந்து ரிசல்ட் வந்து அப்ப கொடுக்கணும் அவசியம் இல்ல எக்ஸெப்ஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணும்போது நீங்க ரிசிப்ட் எடுத்தீங்க பாருங்க அந்த ரிசிப்ட் அப்லோட் பண்ணலாம் நீங்க ஆனா போர்ட் ஆஃப் என்ட்ரி அதாவது சென்னையில வரும்போது நீங்க அந்த வந்து டிஜிட்டலா காமிச்சீங்கன்னா அப்ப கோவிட் நெகட்டிவ் அப்படின்னு காமிச்சீங்கன்னா போதும் அப்படின்னு சோ இது கேல்குலேட் பண்ணி போகும்போது எனக்கு பக்காவா வருது சரி ஓகே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சோ இது வந்து கோவிட் டெஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு ரெடியா இருக்கும் பேக் பண்ணிட்டாங்க என்ன சொல்றது ஒரு ஒரு நாளுக்கும் கம்மியான நாள் தான் இருந்தது அப்பதான் ஒரு மெசேஜ் வந்துச்சு என்னன்னா லுப்தான்சால இருந்து சென்னை போற பிளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஆமா சோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த மெசேஜ் வந்த போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வந்துருந்தது அப்புறம் ஒரு ஏஜென்ட்டும் ஏஜென்ட் சொல்லிருந்தாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இல்ல கன்ஃபார்மாக கேன்சல் நம்ம ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கால் லுஃப்தான்சா கஸ்டமர் சர்வீஸ் என்ன எனக்கு தெரியல ஏன்னா நான் அவங்கள்ட்ட தெளிவா கேட்டேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை டிஸ்பியூட் என்ன பிரச்சனை யார்த்தி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் லுப்தான்சாக்கும் பிரச்சனை இப்போ எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூசனா இருந்தது வந்தே பாரத் ஏர் இந்தியா மட்டும் போயிட்டு இருக்கு எப்படி மத்த பிளைட்ல ஒரு பண்றாங்க எனக்குமே ஆரம்பத்துல இருந்தது அது என்னன்னா ஏர் பபுள் அப்படிங்கிறாங்க அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையே வகையான அக்ரிமெண்ட் ஆர்த்தி சோ ஜெர்மனிக்கும் இந்தியாக்கும் ஒரு அக்ரிமெண்ட் யூஎஸ்ஏக்கும் இந்தியாக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு உங்க நாட்டுல உள்ள பிளைட்ட வாரத்துக்கு ஒரு நாலு தடவை இறக்கிக்கலாம் ஆறு தடவை இறக்கிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க ஓகேவா சோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல துபாய்ல இருந்து வருது ஜெர்மனில இருந்து வருது பிரான்ஸ்ல இருந்து வருது யூஎஸ்ல இருந்து வருது யூகேல இருந்து வருது இப்படி பல நாடுகள் பதிமூணு நாடு சொல்றாங்க அது மோஸ்ட் ஓகேவா இந்த நாடுகளோட அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க ஸோ லுப்தான்சாவோட என்ன பிரச்சனைனா லுப்தான்சா வந்து அவங்க வந்து ஒரு லிமிட்டை தாண்டி பிளைட்டை ஷெட்யூல் பண்றாங்கன்னு நம்ம கவர்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க பிளைட்லாம் ரொம்ப குறைக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஏர் இந்தியால இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து வர்றது கிடையாது இப்ப யூஎஸ் டூ நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல யூஎஸ் டூ இந்தியாவுக்கு ஏர் இந்தியா பிளைட் இருக்கு

கரெக்டா எங்களுக்கு வந்து பிளைட்டுக்கு முதல் நாள் தான் இந்த டிஸ்பியூட் ஆகுது நான் கஸ்டமர் சர்வீஸ் கேட்கப்பட்டா இல்லங்க அதெல்லாம் கரெக்டா போகுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க கண்டிப்பா போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமா சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல ஆனாலும் நிறைய பேர் திரும்ப திரும்ப அதை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும் பிரேம்க்கு டவுட் வந்து அகைன் கால் பண்ணாரு கஸ்டமர் ஆமா அந்த டிராவல் ஏஜென்ட் கால் பண்ண அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்க கன்ஃபார்ம் சொல்றாரு இல்ல ஏன்னா வந்து என்னால வந்து நேற்று வரைக்கும் எனக்கு புக் பண்ணதுக்காக அந்த பிளைட் காமிச்சது இன்னைக்கு காட்டவே இல்லை பிளைட்டு ஸோ கண்டிப்பா வந்து ஜெர்மனி டு சென்னை பிளைட் உங்களுக்கு டவுட் தான் சரி நம்ம யூஎஸ் டு ஜெர்மனி பிளைட் கன்ஃபார்ம் அங்க போய் நம்ம ஜெர்மனில இறங்கின பிறகு இன்னொரு பிளைட் கேன்சல்னா அவங்க லாக் ஆயிப்பாங்க ஜெர்மனில நான் விடல நான் திரும்ப திரும்ப கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நேரமா கஸ்டமர் சர்வீஸ் வெயிட் பண்ணி எடுத்த பிறகு அவங்க கிளியரா சொன்னாங்க சாரி சார் உங்க பிளைட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு ஆமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் லுப்தான்சால இருந்து பண்ணல எதுவுமே பண்ணல பிளைட் கேன்சல் ஆயிட்டுன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஏன்னா திரும்ப திரும்ப நாங்க கால் பண்ணும் போது கூட அவங்க ஷெடியூல்லா இருக்கு நீங்க கண்டிப்பா கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எகைன் கால் பண்ணும் போது தான் தெரிஞ்சது ஜெர்மனி டு சென்னை போற பிளைட் கேன்சல் ஆயிருந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க தயவு செஞ்சு டேரக்ட் பிளைட்ல புக் பண்ணுங்க வித தேர்ட் பார்ட்டி டிராவல் ஏஜென்ட் வழியா போய் விடாதீங்க போயிடாதீங்க ஆனா இந்த நேரத்துல வந்து பிளைட் ரீஷெட்யூல் கேன்சல் அதெல்லாம் இருக்கும்போது டேரக்ட் பிளைட் போது ஈஸியா போயிடும் சரி தேர்ட் பார்ட்டிங்க போது அவங்களுக்கு கால் பண்ணி அங்கே இங்கே ரவுட் பண்ணி ரொம்ப பிரச்சனையா இருக்கும் பிரேம் இப்போ பிசிஆர் டெஸ்ட் வந்து எல்லாத்துலயும் மேண்டேட்டரியா கேக்குறாங்களா ஆமா அதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க அடுத்து நீங்க வந்து எங்கேயாவது எங்க பிளை பண்ணாலும் சரி யூஎஸ் டு இந்தியாவோ இந்தியா டு யூஎஸ் ஓ இல்ல எங்க இருந்து எங்க இருந்தாலும் பிசிஆர் டெஸ்ட் மஸ்ட் அது டவுட்டே வேணாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ்

ஏன்னா வந்து நமக்கு இந்தியா சைட்ல ரிசிப்ட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்டுங்கிறாங்க ஆனா இப்ப போக என்ன பண்ணுது எல்லா ஏர்லைன்ஸ்லையும் கேட்பாங்க ஏர்போர்ட்லயும் கேப்பாங்க சப்போஸ் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கனெக்ஷன் போறோம் எடுக்காம போறோம் ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்க ஜெர்மனி போனோம் அந்த ஏர்போர்ட்ல வந்து காமிச்சாதான் நான் ஏர்போர்ட் குள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது தான் எடுத்துக்கணும் இந்த வேணாம் சில இடத்துல வந்து ஏர்போர்ட்லேயே இப்போ டாம்பா ஏர்போர்ட்லேயே வந்து அவங்க ஒரு ஹெல்த் கேரோட டைப் வச்சிருக்காங்க நீ ஏர்போர்ட்லேயே உங்களோட ஃபிளைட் டிக்கெட் காமிச்சு ஒரு மூணு நாள் முன்னாடி டெஸ்ட் பண்ணி போய்க்கலாம் நூத்தி இருபத்தஞ்சு டாலர் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துருச்சு ஸோ பீசா டெஸ்ட் மஸ்ட் ஸோ பிளான் பண்றவங்க மேக்ஸிமம் பிளான் பண்றவங்க இந்த நேரத்தில் பிளான் பண்ணாங்க கொஞ்சம் நாள் கழிச்சா பிளான் பண்ணுங்க ரெண்டு பாட்டி அந்த பீசா டெஸ்ட் எடுக்கிறதுல ரொம்ப கொடுமையான விஷயமா இருந்துச்சு ஆமா ஸோ அதனால இப்போ பிளான் பண்ணுங்க சப்போஸ் நீங்க அவசரமா போய் தான் ஆகணும் அப்படின்னா பிசிஆர் மஸ்ட் அதை ப்ளான் பண்ணி எடுத்துங்க இந்தியா போய் நீங்கள் லேண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஃபார்ம் ரொம்ப முக்கியம் செல்ஃப் ரிக்வஸ்ட் ஃபார்மு அதுக்கப்புறம் வந்து எக்ஸப்ஷன் ஃபார்ம் ரெண்டு ஃபார்மையுமே வந்து நீங்கள் சைட்டில் க்ளீனாக இருக்குது ஏன்னா வந்து இங்கேயே நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செல்ஃப் ரிக்வஸ்ட் ஃபார்ம் காட்டணும் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகேவா ஸோ போக போக வந்து நீங்கள் பிசிஆர் ரிசல்ட்டும் காட்டணும்ன்றாங்க ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஸோ என்ன தான் பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்தில் ஃப்ளைட் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏர் இந்தியா தவிர எந்த ஃப்ளைட் வேணாலும் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏர் இந்தியா பொறுத்தவரைக்கும் நமக்கு டேர்ட் ஃபிளைட் இல்லை சிக்காகோ வரைக்கும் நாங்கள் காலையில் ட்ராவல் பண்ணி அவங்களை போய் விட்டுட்டு திரும்ப வரணும் ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வந்து ஓகே ஏன்னா வந்து ஆறு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நாங்கள் அங்கேயே டிராவல் பண்ணி திரும்ப வரதும் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போயிட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்துட்டு ஸோ அதனால வந்து சரியான ஒரு ஐட்டே நிறைய பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏர் இந்தியா பார்க்கும்போது ஏன்னா வந்து முக்கியமா நாங்கள் வந்து பதிமூணு பதினாலு மணி நேரம் டெல்லி ஏர்போர்ட்ல தங்க வைக்கிறது கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருக்கு நிறைய பேர் போயிருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த பயம் தான் இருக்கு ஏன்னா வந்து எக்ஸ்போஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது ஏன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம ரொம்ப சேஃபா வச்சுக்கணும் ஆமா சோ அதனாலதான் வந்து சரியான ஒரு இதா பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ பிரேம் மாமா பயோமெட்ரிக்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க எப்ப உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்தது எவ்வளவு சீக்கிரம் கிடைச்சது உங்க அத்த மாமாக்கு நீங்க எப்போ போனீங்க அந்த மாதிரி ஆமா இப்போ வந்து இப்ப ரொம்பவே வந்து யூஎஸ்இஸ் வந்து பயங்கரமான வந்து அவங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கு சோ எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் மூவாது நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பியோன் விசாக்கு வந்து எக்ஸ்டென் பிடி விசாக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் எப்பவே போட்டாச்சு போட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஃபீ ரிசிப்ட் வந்துச்சு அது ஓகே ஃபீ ரிசிப்ட் வச்சுட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்துச்சு பயோமெட்ரிக்ஸ் முடிச்சாச்சு ஸோ பக்கத்தில் உள்ள விசா சென்டருக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க அவங்களே வந்து டைமிங்கும் கொடுத்துட்றாங்க விசா சென்டர் கொடுத்துட்றாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கான என்னென்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னு கொடுத்துட்றாங்க ஸோ நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அதே டயத்துக்கு வந்து விசா சென்டர் போனோம் அன்றைக்கி வந்து லக்கிலி வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை விசா சென்டரில் ஸோ முடிச்சு வந்து அவங்க நிறைய ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறாங்க ரிசிப்ட் வந்து செய்யணும் பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாள் கழிச்சு ரொம்ப லிமிட்டடான பேர் தான் அங்கே அலோ பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் தான் அவங்க பாக்குறாங்க சோ அதனால டிலே ஆக சான்ஸ் ஆமா ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களா இவ்வளவு பேர் விசிட்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டுருக்காங்க எல்லாருக்கும் பயோமெட்ரிக்ஸ் கொடுக்கணும் போது கொஞ்சம் ஒர்க்லோட அதிகமா இருக்கு ஆனா வந்துரும் அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இன்னொரு இன்னொரு நிறைய பேர் கேட்டாங்க ரெண்டாவது முறை எக்ஸ்டென்ஷன் போட முடியுமா இப்போ வந்து ஒரு ஆறு மாசம் வந்துட்டாங்க இன்னொரு ஆறு மாசம் வந்துட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸ்டென்ஷன் போட முடியும்னா என் நண்பர்கள் நிறைய பேர் போட்டுருக்காங்க அதை பத்தியும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்காக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதுமே வந்து நீங்க ரெண்டாவது முறை எக்ஸ்டென்ஷனும் தேவைப்பட்ட நீங்க போடலாம் ஓகே

அது கிளியரா என்னன்னு தெரியுது தெரிஞ்சு நம்ம ஒரு டெஸ்டிங் எடுத்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா வந்து பிளைட்டே இப்ப வந்து மாத்திட்டாங்க இப்ப நான் அடுத்த பிளைட் ஒரு வாரம் ஒரு ஒன்றரை வாரம் கழிச்சு போட்டா கூட வந்து என்ன பண்ணா நான் திரும்ப போய் கோவிட் டெஸ்ட் திரும்ப பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து இந்த டெஸ்ட் வந்து பிஃபோர் ஆமா பிஃபோர் ஃபோர் டேஸ்க்குள்ள எடுக்கணுமா சோ திரும்ப எடுக்கணும் சோ எல்லாமே பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி